வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வாம் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தரா. எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பி ஹெல்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூவாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சீரீஸ் தான். இந்த சீரீஸ்க்கு நான் வேறு டைட்டில் யோசிச்சு வச்சுருந்தேன், பட் இப்போது அதை வைக்க முடியாத சில பல ரீசனால் இந்த சீரீஸ்க்கு நான் வேறு ஒரு டைட்டில் வைக்கிறேன். இது வரைக்கும் டைட்டில் யோசிக்கல, கண்டிப்பாக தம்ப்நெயில் வைக்கும்போது யோசிச்சுடுவேன். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த சீரீஸ்க்கு எக்கச்சக்க டிராஃபிக் இருந்துச்சு. இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த சீரீஸ் ரிலீஸும் ஆயிடுச்சு. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்த உடனே என் ஃபோன் கதற ஆரம்பிச்சிருச்சு. அக்கா போடுங்க, அக்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேருந்து என் ஃபோன் வந்து கதறிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ இன்ஸ்டா மெசேஜஸ், டிஎம்ஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுறதே கம்மி மெம்பர்ஸ் தான். அவ்வளோ மெம்பர்ஸும் இந்த சீரீஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி நான் பார்க்காம இருந்தால் சரியாக இருக்கும்? ஸோ நானும் இந்த சீரீஸை பார்த்தேன். இதுக்கு சீசன் 1 வர இருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் இந்த சீசன் 2 நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு பிடிச்சதுனால இந்த சீரீஸை உங்களுக்காக கொண்டு வரேன். அண்ட் எல்லாருமே ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வித்வுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த சீரீஸ் ஃபர்தர் அவர் எபிசோட்ஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா என்னோடய சீசன் 1 நான் பார்க்கல. அதனோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யார், இதனோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. ஸோ ஒரு எபிசோடை வச்சு சீரீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஸோ பார்க்கலாம், கோ வித் த ஃப்ளோ தான். சீரீஸ் நல்லா இருந்தால் நம்ம செம்மையாக கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த சீரீஸோட எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு மாஃபியா சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நைட் டைமில் பிரிட்ஜில் ஒரு 3-4 ட்ரக்கு போய்கிட்டே இருக்குது. அந்த ட்ரக் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 AM ஆகுது. அந்த பக்கம் 2 பசங்களை காமிக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் யாரோ ஒருத்தங்களை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்க ஒரு மெயின் ரோட்லேயோ ஒரு ரோட்லேயோ இல்லவே இல்லை, ஏதோ ஒரு சந்து பொந்தில் தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவனுங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கானுங்க, அங்கே ட்ரக் ஒரு பக்கம் பிரிட்ஜில் போய்கிட்டே இருக்குது. டைம் 2:30 ஆகுது. அண்ட் இந்த 2 சீனுமே சைமன்டேனியஸாக காமிக்கிறாங்க. இந்த பசங்க யாரையோ இங்கே 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ட்ரக்கு அந்த பிரிட்ஜில் போய்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் டைம் 2:30 ஆகுது. அந்த ட்ரக்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து ரீச்சும் ஆகுது. அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியோ ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரியோ இல்லை, அது பார்க்குறதுக்கே ஒரு நார்மல் பப்ளிக் ஏரியா மாதிரி தான் தெரியுது. அண்ட் அந்த அட்மாஸ்பியரில் இருக்க பர்சன்ஸ், செக்யூரிட்டிஸ், பாடி கார்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் அதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கும்பலே அங்கே இருக்குது. அப்படி என்னடா அந்த ட்ரக்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேசிங் பைக்ஸு, பைக் ஃப்ரீக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேசிங் பைக்கு. அதுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இல்லீகலாக இவங்க பைக் ரேசிங் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாகவே பைக் ரேசிங் எல்லா இடத்துலையும் லீகல் கிடையாது. அதுக்குன்னு சில செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் அது லீகலாக இருக்கும். எந்த ஒரு ஆத்தரைசேஷனோ பெர்மிஷனோ இல்லாமல் பண்ணுற எல்லா விஷயமும் அஃப்கோர்ஸ் அது இல்லீகல் தான். இவங்க நைட் டைமில் இந்த பைக் ரேசிங் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பைக்ஸை ஷோ ஆஃப் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. அந்த பைக்ஸை இவங்க பார்க்கலாம், பிடிச்சிருந்தால் விலை பேசி வாங்கிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சனை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவனோட பேர் தான் வயு. வயு தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரேசர், அவனும் ஒரு பைக் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். இவன் அங்கே ரெடியாக இருக்க ஒரு சமையான ஒரு பைக் கிட்ட வந்து நிற்க இன்னொரு பையனும் அந்த இடத்துக்கு வரான். என்னடா எல்லாமே முடிஞ்சிருச்சா, அவனுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க பைக்ஸோட சேர்த்து அந்த குஜிரிஸும் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேற ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி, அதில் கையை வச்சுனா தேவையில்லாத உனக்கு தான் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்ல, சரி சரி அவன் பேபிஸ் அவனே வச்சுக்கிட்டோம், நம்ம இந்த பேபிஸை மட்டும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி இவன் பைக்கை கையை காமிக்கிறா. அண்ட் இவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷனுக்கு நடுவில் அந்த 2 பசங்களை காமிக்கிறோம். அண்ட் இந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க அந்த பக்கம் 2 பசங்களை காமிக்கிறோம். இவனுங்க 2 பேரும் யாரோ ஒருத்தனை தேடிட்டு இருந்தானுங்க, ஆல்மோஸ்ட் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவனுங்க 2 பேரில் ஒருத்தனோட பேர் ரெய்னு, அவன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். கூட இருக்க பையனோட பேர் ஸ்கை, அவன் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்மளோட ரெய்ன் கிட்ட அந்த பையன் ஸ்கை தேவையில்லாமல் அங்கே போகாத, வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை பிரச்சனையில் மாட்டியோட எனக்கு விருப்பம் இல்லை, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அந்த பைக் ரேசிங் நடந்துட்டுருக்க அந்த இடத்துக்குள்ளே போகிறான். இவன் போகும்போது வயுக்கு இந்த இடத்துல என்ன வேலையாக இருக்கும், அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும், அவன் இங்கே வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அதாவது இவன் வயு அப்படிங்கிற பர்சனை தான் தேடுறான், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடை தான் தேடுறான். ஸோ இவன் தேடிக்கிட்டே அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸ்க்கு இவனை பார்த்தோன்னே டவுட் வருது. இவன் என்ன இந்த கும்பலுக்கு சம்மந்தமே இல்லாமல் திருதிருன்னு முழிச்சிக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி இவன் டவுட் பட்டு இங்கே உங்களுக்கு வர்றதுக்கு பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இல்லை தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தேன், சத்தம் கேட்டுச்சு அந்த எட்டி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கதை விட அந்த செக்யூரிட்டிக்கு டவுட் வந்துடுது. இவன் தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக
கதையிலேருந்து விட அந்த பாடி கார்டுக்கு டவுட் வருது. ஓ அவ்வளோ தைரியமாக உனக்கு பெர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ தைரியம் தான் நீ உள்ளே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் அவன்கிட்ட வந்து தப்பிச்சு சாம வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க சடனாக ஒருத்தன் உள்ளே பூந்து டமாலாம் அவனை பிடிச்சிடுறான். வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ வயு தான். வயு நம்ம பையனை பிடிச்சிடுறான். அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே எவ்வளோ தைரியம் உனக்கு, எங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மிஸ்டர் வயு அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்ட் வயு கிட்ட சொல்ல நம்ம பையன் அப்போ தான் திரும்பி பார்க்குறான். என்னது அவகிட்டே வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமாக திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறான். இவன் அவனை பார்த்துட்டு என்ன மிஸ்டர் ட்ரபிள் மேக்கர், உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஏழரை கூட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வயுனோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரெயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ரெயினுக்கு தன்னை பிடிச்சதே வயு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பையன் செம்மையாக ஷாக் ஆயிடறான். யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சோமோ அவன்கிட்டே கடைசியில் மாட்டிக்கிட்டோமே, இது எல்லாமே இந்த 3 வாரத்துக்கு முன்னாடி தாங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு பையன் பைக் ரேஸில் வர மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக பைக்கில் வந்துட்டு இருக்கான். ஒரு பையன் காரில் வந்துட்டு இருக்கான். இவன் காரில் வரும்போது எஃப்எம் கேட்டுட்ருக்கான். எஃப்எம்ல பேங்காக் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு, எல்லாம் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட மூடை வைப் பண்ணுற மாதிரி நல்ல லவ் சாங்ஸ் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த எஃப்எம்ல வரவங்க பேசிட்டு இருக்காங்க. பையனும் அந்த எஃப்எம்ல வர சாங்ஸுக்கு இவன் நல்லா விசில்லாம் பண்ணிட்டு பயங்கர ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் நல்ல மூடில் ட்ரைவ் பண்ணும்போது சடனாக வண்டி பங்க்சர் ஆகுது. பட் பையனுக்கும் வண்டியை ஓட்ட மட்டும் தான் தெரியும், பட் வண்டியில் வேறு எந்தெந்த பாட்டு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது போல இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, ரொம்ப படபடப்பாக ஆகிடுறான். பையன் என்னோட லக்கு இன்னைக்கு எல்லாம் நடக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவனோட காருக்கு பக்கத்தில் ஒரு 2-வீலர் வந்து நிற்குது. அந்த பைக்கில் வந்த பர்சன் இவன்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி விண்டோவை தட்டி பின்னாடி கையை காமிக்கிறான். ஆனால் இவனோட மரமண்டிக்கோ ஏறவே இல்லை. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்ல முதல்ல கண்ணாடி ஏறக்கடா அப்போதான்டா கேட்கும் அப்படின்னு சொல்ல நீ முதல்ல கண்ணாடியை கீழே இருக்கிட்டு பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணு, ஹசார்டஸ் லைட்டை ஆன் பண்ணி விட்டு நான் உனக்கு டயர் மாற்ற ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் அவன்கிட்ட சொல்கிறான். இவனும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இவன்கிட்ட சொல்லிவிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வரான். அந்த பர்சன் அதாவது பைக்லேருந்து வந்த அந்த பர்சன் இவன் இறங்கி இவனோட கார் டயரை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட பையனும் கொடையை பிடிச்சிக்கிட்டே இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இவன் அவன்கிட்ட இப்போ எதுக்காக தேவையில்லாமல் எனக்கு நீ கொடை பிடிச்சிட்டு இருக்கு, நீ போய் கார்க்குள்ளே உட்காரு மழை வர பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நீங்கள் எனக்கு டயர் மாற்ற ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் கொடை தானே பிடிக்கிறேன், அண்ட் நீங்கள் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் லைட்டாக ஓவராக புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பர்சன் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயின் அவங்ககிட்ட நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க உன் மூஞ்செல்லாம் பார்த்தா ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதா பெட்டர்னு தோணுது, நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா என் ஹெல்மெட்டை கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் ஹெல்மெட் எடுத்து நம்ம ரெயின் கிட்டே கொடுக்குறாங்க. நம்மளோட ரெயினும் ஹெல்மெட்டை வாங்கி கையில் பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு கையில் கொடையை பிடிச்சி நின்றுட்டே இருக்கான். அந்த பர்சன் டயரையும் மாற்றி முடிக்கிறாங்க. டயரை மாற்றி முடிச்சதுக்கப்புறமா இவன் ஸ்டெப்னியை கொண்டு போய் கார் டிக்கியில் வச்சு லாக் பண்ணும்போது நம்ம பையன் அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா என் நிலமை இன்றைக்கி ரொம்ப நாரி போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் நம்ம ரெயின் கிட்ட காரை ஓட்ட கற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, காரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சின்ன சின்னதாக மெக்கானிக்கல்களை தெரியாமல் கார் எடுத்து டைசி ரோட்டில் வராதிங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் நம்ம ரெயினை பிடிச்சி செமையாக பங்கும் பண்ணுறான். ரெயின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே எதுவும் பேச முடியாது. அந்த பர்சன் நம்ம ரெயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே சடனாக அவனோட முகத்தில் இருக்க அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணுறான். இவன் மாஸ்கை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ரெயினுக்கு பயங்கரமான பார்த்தனே உறைஞ்சி போயிடுறான். இவன் ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப கூல் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்க மாதிரி தெரியுது. இவன் உடனே அவனை டேரெக்டாக காம்ப்ளிமெண்ட்டை பண்ணிடுறான். யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்ல அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட பையன்கிட்ட சரி போதும் மழையில் எவ்வளோ நின்று அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், நீ போய் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். நம்ம பையன் காருக்குள்ளே உட்காந்துட்டு சே என்ன மாதிரி அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் வேறு லெவலில் இவன் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே யூனிவர்சிட்டியில் காமிக்கிறோம். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் யூனிவர்சிட்டியில் காமிக்கிறாங்க. நம்ம பையன் ரெயின் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கையை பிடிச்சி பணத பாடு படுத்து எடுத்துட்ருக்கான். இவன் லாஸ்ட் நைட் வயுவை பார்த்த அந்த மொத்த ஸ்டோரியும் அவன்கிட்ட உட்கார வச்சு ரம்மம் போட்டுட்டு இருக்கான். இவனும் அவன்கிட்ட போதுன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுரு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான் மக்களே. ஏன்னா இவன் ஒரு தடவை கிடையாது, ஆல்ரெடி இந்த படத்தை அவன் 3 தடவை ஓட்டியிருக்கான். டேய் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மண்டைக்குள்ளே அப்படியே லைன் பை லைனாக மனப்படம் ஆயிருக்குடா, தயவு செஞ்சு நிறுத்தி கூடா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி செம்ம காண்டா கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ரெயினோ விட்ட பாடலை, நான் சொல்கிறத நீ கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், உன் மேலே எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, மரியாதையாக கொஞ்சம் போய் வேலையை பாரு, நீ ரொம்ப இம்சை பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லி இவன் கொலை காண்டாயி செம்ம கோபமாக கத்திக்கிட்டே இருக்கான். இவன் எப்படியாவது இவன்கிட்ட இந்த கதையை திரும்பவும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோண்டிகிட்டு இருக்க ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறான். இவன் சடனாக அலர்ட் ஆகிடுறான். இவன் சடனாக ஃபோனை பிடுங்க வர அவன் டக்குன்னு அலர்ட் ஆகிடுறான். இப்போ என்ன என் ஃபோனையும் நீ பிடுங்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ வேணும் தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்
வேணும்னு தான் பண்ணுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ பார்க்குறதுக்கு அழகாக தாண்டா இருக்க, லைக் ஒரு கொரியன் ஆக்டர் மாதிரி பார்க்க க்யூட்டாக தான் இருக்க. என்ன இதில் கொஞ்சம் அசிங்கமான விஷயம் அப்படின்னா, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் உன்னை இன்சல்ட் பண்ணி விட்டுடுறான். எவ்வளோ தைரியம் தான் என்னை இன்சல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இன்சல்ட்டாகவே இருந்தாலும் அதாண்டா உண்மை அப்படின்னு சொல்லி இவனுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாய்க்க வரப்பு தகரெல்லாம் அடிச்சுட்டு புரண்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சு புரண்டுகிட்டு இருக்க, சடனாக ஒரு பொண்ணு உள்ள வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரெயின் அந்த பொண்ணை பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக டச் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ஸ்கை ஆல்மோஸ்ட் அவன் மூஞ்சில் காரி துப்புற ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டான். அந்த பொண்ணுக்கிட்டே வந்து அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரெயின் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, அந்த பொண்ணு இவனை கொஞ்சம் பங்கம் பண்ணுற மாதிரி, நான் உன்னை பார்க்க வரல, நான் ஸ்கையை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரெயினுக்கு இந்த பொண்ணு சொன்னதை கேட்டோன்னே செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் டக்குன்னு ஸ்கை பக்கமாக திரும்பி, அந்த பொண்ணுக்கு நீ பிராக்கெட் போடுறியா அப்படின்னு சொல்ல, நான் பிராக்கெட் போடுற அளவுக்குலாம் அது வரத்துலடா, நான் பார்த்தாலே அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவன் நக்கல் அடிக்கிறான். இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஸ்கை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நெக்ஸ்ட் மந்த் என் கிளாஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, அதுக்காக சில டாக்குமெண்ட்ஸும் ரிப்போர்ட்ஸும் தேவைப்படுது, உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரிப்போர்ட்ஸும் டாக்குமெண்ட்ஸும் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, லாஸ்ட் மந்த் நான் வைவை பார்த்தேன், நான் அவர்கிட்ட வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு அந்த பேரை கேட்டோன்னே செம்மையாக எக்ஸைட் ஆகுது. நீ வைவை பார்த்தியா, எங்கே பார்த்தா, அவர் தான் ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிட்டர், இன்னும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஸ்கை கிட்ட பயங்கர க்ளோஸ் அப்பாக நிற்குது. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ் அப்பாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ரெயின் சடனாவோட கையை உள்ள விட்டு, எச்சோஸ் நீ ரொம்ப க்ளோஸ் அப்பாக இருக்குது, ரெண்டு பேரும் தள்ளிப்போங்க, என் வயிறெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பேரையும் பிரித்து விடுறான். இவன் அப்படி பிரித்து விட, இந்த பொண்ணு உண்மையாவா, இது எப்போ அவனை மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையனுக்கு வயுவே யாருன்னு முதல்ல தெரியாது. இவன் நம்ம ஸ்கை கிட்ட யாருடா அந்த வயு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது வயுவே தெரியாதா, நீ எல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில் எப்படா இவ்வளோ வருஷம் படித்தா அப்படிங்கிற மாதிரி இவன் சமயம் அவனை பிடிச்சி பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற, ஓவர் பில்டப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அவனை பற்றி புகழாத ப்ரொஃபஸர்ஸே கிடையாதுடா, அவன் டிபார்ட்மெண்ட்டோட காடஸ், அவன் வின் பண்ணாத காம்படிஷனே கிடையாது, எந்த டிசைனிங் காம்படிஷன்லையும் அவன் தான் கோல்டு மெடல் வாங்குவான், வேர்ல்ட் ஸ்டார் காம்படிஷனில் அவன் தான் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி எக்கச்சக்கமாக பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. வயோவுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு பில்டப் தான். நம்ம ஸ்கை ஒரு பக்கம் ரெயின் கிட்ட வயோவை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ண, இந்த பொண்ணு நம்ம ரெயின் கிட்ட சும்மா இல்லாமல் அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, அவன் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஃபேக்கல்ட்டியோடைய 3 வருஷம் பிரசிடென்ட்டாகவும் அவன் தான் இருந்திருக்கான். 1 வருஷம் கூட விட்டு கொடுக்கலன்னா பார்த்துக்கோ, அவன் கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தனா சும்மா வேறு லெவலில் பர்ஃபெக்டாக முடிச்சிருவான், அவன் தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பில்டப் கொடுத்துட்ருக்கானுங்க. இவனுங்க என்ன வயுன்னு எவனோ ஒருத்தனை பற்றி கதை அளந்துட்டுருக்கானுங்க. நம்மளுடைய ஆளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க என்னென்னா யூனிவர்சிட்டி க்ரெஷ்ஷை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம க்ரெஷ்ஷுக்கு அதை எவனுமே கேட்க மாட்டேங்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பையன் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். இவனை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, அப்படியே எங்கள் வயோட கதையும் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ரெயினுக்கு இப்போ வயோட ஸ்டோரியை கேட்டோடனே கொஞ்சம் லைட்டாக இவன் பார்க்காத அந்த வயு மேலே ஜலஸ் ஆரம்பிக்குது. என் க்ரெஷ் ஸ்டோரி கேட்க விடாமல் பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்கான். இங்கே அப்படியே அவனோட கதையை கண்டினியூ பண்ணுறோம். இங்கே வயோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் வேறு லெவல் ஹேண்ட்ஸம் ஃப்ரீக்கு, ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்கான். அவன் ரொம்பவே சூப்பர் டூப்பர் பிஹேவியர் இருக்குது. அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் அவன் ரொம்ப எல்லா விஷயத்தில் ரொம்ப கீனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவனுக்குன்னு ஒரு சீக்ரெட் லைஃபும் இருக்குது. அவனோட ஃபேமிலி ஒரு டிஃப்ரெண்ட் பியர்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் இது வரைக்கும் அந்த பிஸ்னஸ் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படின்னு நம்மளுடைய வயுவையும் காமிக்கிறாங்க. வயு ஒரு கேரேஜ்குள்ளே வரான், அது ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு கேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இவன் அந்த கேரேஜ்குள்ளே என்ட்ரியாக உள்ள கேரேஜில் ஒருத்தன் காருக்குள்ளே தலையை விட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்தனே, வாங்க பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன சூப்பர்வைஸ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வயு அந்த பர்சன் கிட்ட, இந்த வாட்டி என்னோட இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட் யார், மிஸ்டர் கன்னாச்சே, நான் வந்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நார்மலாக பேசிட்டு இருக்கான். இந்த பர்சன் வாங்க உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பைக் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான். யாரையும் டச் பண்ண விடல, இதை ஓட்ட போகிற ஃபர்ஸ்ட் லக்கியஸ்ட் ஒன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பைக்கை அவன் கிட்ட காமிக்கிறான். லிட்ரலி இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேருந்து இவனோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ரொம்ப சிங்க் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த சீன் அப்படி கட் பண்ணிட்டு இங்கே யூனிவர்சிட்டியில் காமிக்கிறோம். யூனிவர்சிட்டி கேஃபிட்டலாம் அந்த பொண்ணு பிளீனோட ஸ்கை ரெயின் 3 பேரும் ஒன்றா உட்காந்து கேஃபிட்டலில் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னுமே கூட வயுவோட ஸ்டோரி தான் ஓடிட்டுருக்கு. இந்த பொண்ணனோட ஸ்கை கிட்டையும் ரெயின் கிட்டையும் இப்போ பாரு, ரெயின் கூட ஒரு பர்சனை இவ்வளோ புகழ்ந்து தள்ளுறான், என்னோட பிரதர் இருக்கானே, இது வரைக்கும் அவன் யாரையுமே அட்மையர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, அவன் ஸ்டார்டிங்லேருந்து அவன் ஜூனியராக இருக்கும் போதுலேருந்து சீனியராக இருக்கிற வரைக்கும் அவன் இது வரைக்கும் புகழ்ந்து பேசின ஒரே ஒரு பர்சன் தான் அது வயு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்ல, நம்ம ரெயின் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் உன்னோட பிரதர் ஒரு கே தானே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவன் வயுவை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் நக்கலாக பேசிடுறான். அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆன மாதிரி இருக்கு. நம்ம ரெயின் பேசினது அந்த பொண்ணுக்கும் இரிட்டேட் ஆகுது, நம்ம ஸ்கைக்கு அதை விட சமகான
டிமாண்ட் ஆகுது. இந்த பொண்ணு பிளீனோட ஸ்கை கிட்ட, ஓகே ஸ்கை நீ எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போறா. நம்ம ரெயின் இந்த பொண்ணுக்கிட்ட ஐம் சாரி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, போன பிறகு சாரி கேட்ட என்ன பிரயோஜனம், வாயை மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம ரெயின் கிட்ட கொஞ்சம் கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பையன் ரெயின் ஏன் அந்த பொண்ணு பிளீ கிட்ட இவ்வளோ கோவமாக கொஞ்சம் எஸ்டேட்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்காத பையன் மேலே இவனுக்கு காண்டு, இவனுக்கு ஜெலஸு பொசிவ்னஸ் தாங்க முடியல. பார்க்காதவனை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிட்டு உங்க எதிர்க்கவே உட்காந்துருக்குன்னு என்ன பார்த்து ரெண்டு வார்த்தை பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த காண்டில் தான் அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசியிருப்பான். ஸ்கைக்குமே பேசினது கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னவோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போக, ரெயின் இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே அங்கேருந்து போகிறான். அண்ட் இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட ரெயின் அந்த பொண்ணு பிளே கிட்ட கொஞ்சம் ஓவர் திமுறா நக்கலாக பேசினதுனால எப்படியாவது அந்த பொண்ணை அகைன் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கிளாஸ் ரூமுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது. அவன் புக்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமுக்கு வரும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறது. கேஃபடேரியாவுக்கு போகும்போது வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய குரல் வித்தைகளை வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்குறான். இவன் என்னதான் டிஃப்ரெண்ட்டாக பல்ட்டி அடிச்சு காமிச்சாலும் அந்த பொண்ணு இவன்கிட்ட பழையபடி பேசுகிற மூட்லேயும் இல்லை போல இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டாக முறுக்கு காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. நம்மளோட பையனும் விடாமல் மார்கழி டாக் மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கா. அண்ட் அந்த பொண்ணை இவன் சமாதானப்படுத்தினானா இல்லையா, அண்ட் நம்ம வயவுக்கும் இவனுக்கும் இருந்த அந்த கிளாஷ் போச்சா இல்லையா, இவன் பார்த்த பர்சனும் வயவும் ஒன்று தான் அப்படிங்கிறத இவன் எப்போ ஃபைன் பண்ணா அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்ச நம்பர் கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு சொன்ன சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.